ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் வினோத் குமார் ஃப்ரம் விசிசி மேக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி டென்ஷன் மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரான்ற சாப்டரில் எக்ஸைஸ் 3.2 உடைய செகண்ட் ரவுண்ட் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சம் சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறேன். ரெண்டு சம்முடைய கொஷின் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்த்து அடுத்து சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க, 2x² - 5x - 3, 4x² - 36. ரெண்டுத்தினுடைய என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எல்சியம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2x² - 5x - 3 இந்த சைடும், இந்த 4x² - 36 ரெண்டு சைடும் பிரித்து எழுதிக்கிட்டேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு குவாட்ரேடிக் ஈக்குவேஷனை தூக்கி போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். இதை 2, 3 சார்னா அவர் கிடைக்கணும்னா -6. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -6 கிடைக்கணும், ஆட் பண்ணாமல் சப்ராக்ட் பண்ணாமல் -5 கிடைக்கணும். அப்போ நம்பர் செலக்ட் பண்ணுறேன், 6, 1, இது மைனஸ் ப்ளஸ் போட்டால் தான் இங்கே என்ன கிடைக்கணும், -5 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது அதே போல் 6, 1 - 6, -2 - -2 கிடச்சிடும். ஸோ இது என்ன பண்ணணும், இந்த 2x² லாஸ்ட்டில் இருக்கிற -3 அப்படியே போடணும். பிஃபோர் வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த -5 நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். எப்படின்னா -6x அடுத்தது என்ன இருக்குன்னா +1x. ஸோ இது ரெண்டுக்கு வந்து காமனாக என்ன விளையாடுக்கலாம்னா 2x வெளியே எடுக்கலாம். அப்போ x - 3 இருக்கும், இங்கே +1 இருக்குது, 1 தான் காமனாக விளையாடுக்க முடியும். ஸோ இங்கே வருது என்னாட்டம் வருது, அதுக்கு அப்படியே போட்டுக்கலாம் x - 3. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எல்லாம், 2x + 1 ஒரு டேர்மு, இன்னொன்று வந்து x - 3 ஒரு டேர்ம். சரி, இது அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த சைடு வாங்க, 4x² - 36 இருக்கு இல்லைங்களா. ஸோ மறுபடியும் எழுதிக்கிறேன். அதை இந்த 4x² - 36 என்ன பண்ணுறேன்னா 2x² - 6² எழுதுகிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா a² - b² மாறிடுச்சு. a² - b² a + b - a - b. ஸோ அப்போ ஏக்கு அடுத்தது 2x இருக்குது, பி க்கு அடுத்தது 6 இருக்குது. ஸோ a + b அப்போ 2x + 6. இன்னொன்று பார்த்தீங்கன்னா a - b, 2x - 6. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த 2x + 6லேருந்து நான் காமனாக வந்து 2 வெளியே எடுக்கலாம். ஸோ 2 வெளியே எடுத்தனா என்ன இருக்குன்னா x + 3 இருக்கும். இதில் ரெண்டுத்துலேருந்து காமனாக 2 வெளியே எடுத்தனா இதுலேருந்து நான் கிடைக்கணும் x - 3 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மொத்தமாக 2 2s are 4 × x + 3, இன்னொன்று வந்து x - 3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்ம் மட்டும் நான் டிக் அடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது ரெண்டு தான் காமனாக இருக்கிற டேர்ம். ஸோ காமனாக இருக்க டேர்ம் டிக் அடிச்சிட்டோன்னா இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம்ஏஸ் காமனாக இருக்கிறது வந்து x - 3, காமனாக வராது பார்த்தீங்கன்னா 4ன்ற டேர்ம் வரல இங்கே. ஸோ 4 போட்டிருக்கிறோம், x + 3 வரல, x + 3 போட்டாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2x + 1 வரல. ஸோ இதுதான் இந்த சம்முடைய எல்சியம். ஸோ இந்த பார்ட்டில் இப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், இந்த இடத்துல நான் 4 காமனாக வெளியே எடுத்துகிட்டு கூட x² - 9 வச்சு போட்டால் கூட சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் போடலாம். ஸோ அதே போல் இதில் 6th சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டேர்ம் நான் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். 2x² - 3xy² இது தனித்தனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தான் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மிலேருந்து எக்ஸை வெளியே எடுக்கிறேன். இப்போ எக்ஸை வெளியே எடுத்தால் என்ன இருக்கும், 2x இருக்கும், -3y இருக்கும், மொத்தத்துக்கும் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து தனியாக இதுக்கு நம்ம ஸ்கொயர் கொடுத்தோன்னா இது x² மாறிடும். தனித்தனியாக கொடுக்குறேன், இது 2x - 3y² மாறிடும். ஸோ இதன் பிறகு என்ன பண்ணலான்னு கேட்டால் இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் இன்னொரு டேர்மு, 4x - 6y ஹோல் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இது ரெண்டுத்துலேருந்து ஃபஸ்ட் நான் 2 காமனாக எடுக்கிறேன். 2 காமனாக எடுத்தால் என்ன இருக்கணும், 2x - 3y இருக்கும் த ஹோல் க்யூப். ஸோ தனித்தனியாக க்யூப் கொடுத்தீங்கன்னா 2 க்யூப் தனியாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2x - 3y த ஹோல் க்யூப்னு வந்துடும். இல்லை 2 க்யூப் பண்ணிங்கன்னா 8. அப்போ 8 × 2x - 3y த ஹோல் க்யூப் அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா? அடுத்தது நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்குது என்னென்னா 8x³ - 27y³. ஸோ அதை பாருங்கள், 8x³ - 27y³. ஸோ இதை எப்படி மாற்றலான்னு கேட்டிங்கன்னா, 8 வந்து 2³ எழுதலாம். அப்போ இதை 2x³ போட்டுக்கலாம். -27 எப்படி எல்லாம் 3³ எழுதலாம். அப்போ மொத்தமாக இதை 3y³ போட்டுக்கலாம். இதை க்யூப் உள்ள கொடுத்தா மேலே கிராண்ட் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, a³ - b³ இருக்குது. a³ - b³ ஃபார்முலா a - b × a² + ab + b² தான் இதோடைய ஃபார்முலா. ஸோ நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்முலா போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டுங்க. இப்போ ஏ கிரத்தில் 2x இருக்குது, பி கிரத்தில் 3y இருக்குது. அப்ளை பண்ணுங்கள், a - b 2x - 3y a² 2x²
2x the whole square plus ab 2x into 3y plus b square na 3y the whole square. இதன் பிறகு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 2x மைனஸ் 3y அப்படியே போட்டுக்கிட்டு இதை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் இது 3 ஸ்கொயர் பண்ணால் 9 9y ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தினுடைய ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தினுடைய ஆன்சரும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தோடய ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி எல்லாத்தோடைய ஆன்சரையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் இது, இதோட ஆன்சர் இது, இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்சிஎம்னா மூணுத்துலேயும் முதல்ல காமனாக இருக்கிறதுனாலும் பார்க்கணும். இங்கே மூணு டம் இருக்கிறதுனால இது ஸ்கொயர், இது க்யூப், இது பவர் 1 தான் இருக்குது. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டேர்ம்ஸ் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன், இது இது மல்டிப்ளிகேஷன், இது இது மல்டிப்ளிகேஷன், இது மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம பவர் வந்து என்ன பண்ணணும்னா அதிகமாக இருக்கிறதா எடுத்து எழுதணும். அப்போ என்ன வரும், எல்சிஎம்ஏஸ் எல்சிஎம்ஏஸ் ஃபஸ்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். ஃபஸ்ட்டு மூணுத்துலேயும் காமன் ஆகிறத வச்சு கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 8 எக்ஸ் ஸ்கொயர் சும்மா தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரு 8 இந்த இந்த வேல்யூ இது மூணுத்துலையுமே காமனாக இல்லை. ஸோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 8 எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 எக்ஸ் ஒய் ப்ளஸ் 9 ஒய் ஸ்கொயர். ஸோ இது ஒரு ஆர்டரை நம்ம எழுதணும்னா 8 எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஸோ நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.